அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் என்னுடைய கதையாடலின் பகுதி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபது வரையிலான கதையாடலை வாசகர்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்ளலாம் என்று யோசித்திருந்தேன் அதன் தொடர்ச்சியாக எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்ட இருளப்பசாமியும் இருபத்தோரு ஆட்டுக்கிடாயும் என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கதை இப்படி தொடங்குது இருலாண்டி தேவர் அந்த திண்ணையில் அப்படியே சாவதானமாக படுத்திருக்காரு அந்த முளைக்குட்டு திண்ணையில் அப்படியே படுத்திருந்தால் தூக்கம் வராதவர்களுக்கு கூட தூக்கம் வர்ற மாதிரி அப்படியே சிலு சிலுன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படியே ரொம்ப சாதாரணமாக அப்படியே தன்னுடைய மனசையே லேசாக்குற மாதிரி அப்படியே படுத்திருக்காரு அந்த திண்ணையில் நடுமத்தியில் ஒரு நாலடுக்கு கும்பம் இருக்குது அந்த கும்பத்து மேலே தெரியாமல் கால்பட்டுட்டால் கூட அதை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொள்ளக்கூடிய மரியாதையோட அப்படியே படுத்து கிடக்காங்க அங்கே இருக்கிற இளவட்ட பசங்க அங்கே வந்து எந்த தப்பு தண்டாவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயபக்தியோட மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு திண்ணையாக அந்த திண்ணை இருக்குது அதற்காக எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாதுன்னு சொல்லலையே அங்கே இருக்கக்கூடிய இருளாண்டி தேவர் அப்படியே படுத்திருக்காரு அவருடைய தலைமாட்டு பக்கத்தில் கந்தையா தேவரும் கந்தையா தேவரோட பசங்க எல்லாருமே உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆடுபுலி ஆட்டம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி வெட்டிச்சீட்டு ரம்மி ஆடுபுலி ஆட்டம் இப்படி பல விளையாட்டுகள் அங்கே உட்காந்து விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு பெரிய கூட்டமாக உட்காந்துருக்காங்க இந்த கூட்டமே வேற யாரோ கிடையாது எல்லோருமே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சொந்தம் அண்ணன் தம்பியாக இருக்கக்கூடிய மாமா மச்சனாக இருக்கக்கூடிய அப்பா பிள்ளையாக இருக்கக்கூடிய அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே சொந்தக்காரங்க எல்லாரும் உட்காந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உட்காந்து அப்படியே விளையாண்டுக்கிட்டும் தன்னுடைய மனசை லேசாக்குற மாதிரி ஒரு மாதிரி ரிலாக்ஸாக தன்னுடைய வேலைகளை விளையாட்டுகளை அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க சீட்டுகளை தன்னுடைய கையில் பிடிச்சி விளையாட முடியாத சின்ன குழந்தைகள் எல்லாம் அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு கீழே காக்கா குஞ்சு விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது அங்கே படுத்திருக்கக்கூடிய தேவர் தன்னுடைய ஒரு கையை தன்னுடைய தலைக்கு கொடுத்துட்டு இன்னொரு கையை தன்னுடைய இரண்டு கால்களுக்கும் இடையில் அப்படியே வச்சு அப்படியே படுத்து தூங்குறாரு தூங்க ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய தொடையில் இருக்கக்கூடிய ஏற்கனவே சூடு போடப்பட்ட மேல்தட்டி போயிருக்கக்கூடிய அந்த தழும்பு அப்படி லேசாக தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே அந்த தலும் எப்படி வந்தது அப்படின்னா கவல்பட்டிக்கு ஆடுகளை திருட போறப்ப அங்க பிடிபட்டு அதன் மூலியமாக பெருநாளி போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்ட நல்ல பழுக்க காட்சி வச்சு இழுக்கப்பட்ட அந்த சூட்டினுடைய தழும்பு தான் அது அப்படி தன்னுடைய பழைய நாட்களை அப்படி யோசிச்சு பார்க்கறாரு ஆமா இவர்கள் இருக்கக்கூடிய அந்த பெருநாளி அப்படிங்கிற ஊருக்கு ஒரு நாலு மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஊர் தான் ஒரு சின்ன கிராமம் தான் கவல்பட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே தெலுங்கு பேசக்கூடிய ரெட்டிமார்கள் தான் இருப்பாங்க அங்கே எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் இருப்பாங்க வண்ணான் துணி துவைக்கிறத இவங்கள தவிர அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஊராக இருந்தாலும் அந்த ஊரில் எல்லார் வீட்டிலையும் உழவு மாடுகள் இருக்கும் நிறைய பேர் ஆடுகள் வச்சுருந்தாங்க அதே மாதிரி பானையினுடைய வாய் திறந்தது மாதிரி ஊரணி அப்படி ரொம்ப அழகாக எப்போ பாரு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு மாதிரியாக வளமாக இருக்கக்கூடிய ஊர் ஆனால் அந்த ஊரணியில் யாருமே கால் கை கழுவக்கூடாது அந்த ஊரணியில் இருக்கக்கூடிய தண்ணி தான் ஆடு மாடுகளுக்கு குடிப்பதற்கும் மக்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக இருந்துச்சு ரொம்ப கட்டுப்பாடான களவுக்கே இடம் தராத ஒரு ஊர் தான் அந்த மாதிரி ஊரில் தான் இவர்கள் போய் திருட போனாங்க அது மட்டும் இல்லாமல் அப்படி திருட போனவர்கள் இப்போ படுத்திருக்காரு எர்லாண்டி தேவர் அவர் ஒன்றும் சாதாரணப்பட்டவர் இல்லை ஒரு ஊரே வந்தாலும் அடித்து வரட்டக்கூடிய உடம்புல சக்தி இருக்கக்கூடிய ஆள் இன்னொருத்தர் இருக்கார் முருகேசத்தேவர் அவரும் சாதாரணப்பட்டவரா ஒரு பத்து பேர் வந்தாலும் ஒரே நேரத்தில் அடித்து துரத்தக்கூடிய உடலில் அவ்வளவு பலம் இருக்கக்கூடியவர் இவர்கள் ரெண்டு பேர் மட்டுமா போனாங்க இதே மாதிரி உடம்புல பலம் இருக்கக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களான நாகுத்தேவர் முத்துத்தேவர் முருகேசத்தேவர் அப்படின்னு சுந்தரத்தேவர் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து தான் அன்னைக்கு திருட போனாங்க அன்னைக்கு அப்படி போறப்ப அவர்களினுடைய ஆரம்பிக்கிற புள்ளி அப்படிங்கிறது வைரவன் கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம் தான் அந்த ஆலமரத்துக்கு கீழே தான் எல்லோருமே இருட்டுனதுக்கு அப்புறமா கூடுவாங்க அப்படி கூடி அவர்கள் சரியான நேரத்திற்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பின்னிரவுகள்ல பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு தான் போய் இந்த திருட்டு வேலைகளை செய்ய போகிறதுக்காக போவாங்க அப்படி போறதுக்காக அப்படியே காத்துக்கிட்டே இருக்காங்க இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர்கள் வைரவன் அப்படிங்கிற கடவுள் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த சமிக்கையாக எதை நினச்சிக்குவாங்க அப்படின்னா நல்ல சகுனமாக எதை நினச்சிக்குவாங்க அப்படின்னா வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக ஒரு வவ்வால் போச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனம் வைரவன் நமக்கு வழி கொடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் நம்ம போய்க்கலாம் ஒருவேளை அந்த வவ்வால் இடப்பக்கம் இருந்து வளப்பக்கமாக போச்சு அப்படின்னா அன்னைக்கு சகுனம் சரியில்லை நிச்சயமாக திருடப்போக கூடாது வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை இப்போ வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரியான நிலா வெளிச்சத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போது ஒரு வவ்வால் வலது பக்கத்திலேருந்து இடது பக்கமாக அப்படியே பறந்து போகுது இப்போ அந்த கூட்டமே நினச்சிக்கிது சரி இப்போது திருட போகிறதுக்கு வைரவன் நமக்கு வழி கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி கிளம்புறப்ப தன்னுடைய கையில் ஒரு வேல்கம்பு இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு அதே மாதிரி மேலே ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு அப்படியே போவாங்க செருப்பையும் போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க இப்படி நடந்து போகிறப்போ அது பெரிய வண்டி பாதை தான் ஒரு மாதிரி சாதாரணமாக நடக்கக்கூடிய வண்டி பாதை தான் ஆனால் இடையில இடையில ஏற்கனவே அந்த கரிசல் மண் தண்ணி ஓடி தேங்கி இருக்கக்கூடிய அல்லது தண்ணி ஓடி வடிந்து போயிருக்கக்கூடிய கரிசல் மண் ஓடைகள் இருக்கும் அந்த கரிசல் மண் ஓடைகளில் காலை வச்சோம்னா நல்லா புதக்கு புதக்குன்னு முழங்கால் வரைக்கும் கால் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கும் அப்படி போகிறப்ப அப்படியே பார்த்து ரொம்ப சூதானமாக அந்த தண்ணியில் வைக்கிறப்போ தன்னுடைய செருப்புகளை கழட்டி அதில் வச்சு 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 நடந்து போய்கிட்டே இருந்தாங்க இப்படி போறப்ப அவர்களுக்குள்ளே ஏதாவது பேசிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப சத்தம் போட்டு பேசினாலோ அல்லது ஒரு மாதிரியா ரொம்ப வெளியே சத்தம் கேட்குற மாதிரி சிரித்தாலோ இரலாண்டி தேவருக்கு கோபம் வந்துடும் எல்லாரையும் ஒரு பார்வை அப்படியே அமைதியாகிக்குவாங்க இந்த மாதிரியா பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல அந்த ஊருக்கு நாலு மைல் தூரம் இருக்கக்கூடிய அந்த கவுள்பட்டிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போறாங்க ஒரு மூணு ஓடைகளை கடந்தாச்சு இப்ப கடைசியாக இருக்கக்கூடிய ஓடை மணிப்பத்தா ஓடை அந்த நாலடி பாதையிலேயே இடையில வரக்கூடிய அந்த மணிப்பத்தா ஓடையை அப்படியே நெருங்கி போய்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரியாக செருப்பை கலட்டி பழைய மாதிரியே கடந்து போகிற அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு அப்படியே படுத்து கிடக்கு அந்த பாம்பு நல்ல தொடை கணத்தில் பெரிய சைஸாக இருக்குது ரொம்ப நெருங்கி போயிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டடி தான் அந்த பாம்பு சீர்றதுக்கு முன்னாடியாக தன்னுடைய கையில் இருக்கிற வேல்கம்பை வச்சு அப்படியே அதனுடைய தலையில் ஒரு குத்து குத்தி அப்படியே காட்டு பக்கமாக தூக்கி எறிகிறாரு இருளாண்டி தேவர் இப்படி அந்த படையை அப்படியே திருடுவதற்காக அப்படி போயிட்டுருக்கு இப்படி ஒரு வழியாக எந்த ஊருக்கு போகணுமோ கவல்பட்டிக்கு போகணும்னு நினச்சாங்களோ அந்த ஊரோட ஆரம்ப எல்லையான அந்த ஊரணி தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஊரணிக்கு போயிட்டாங்க இப்போ பார்த்தா சுற்றி அப்படியே மரங்கள்லாம் புளிய மரங்கள்லாம் அப்படியே பேய் மாதிரி அப்படியே நிற்கிது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இருளில் ஊரே அமைதியாக ரொம்ப சாந்தமா இருக்கு இப்போ இவர்கள் ஊருக்குள்ள போறது இல்ல ஊருக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் பெரிய பெரிய நாய் வச்சிருக்காங்க அதுவும் ராஜபாளையத்து கோம்ப நாய் ஒரு பாஞ்சு பாஞ்சு வந்துச்சுன்னா அறக்கலாம் கடி கறியை எடுக்காமல் நம்மளை விடாது இப்போ இவர்கள் திருட போகிறது ஆட்டை தான் ஆட்டு கிடை வந்து ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு மாதிரியான வடக்கு பக்கத்தில் இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊருக்குள்ளே போகாமல் அப்படியே அந்த ஊரணிக்கு முன்னாடியே வடக்கு பக்கமாக நோக்கி அப்படியே மெல்ல மெல்ல நகர்றாங்க இதை எல்லாத்தையுமே சமைக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இரலாண்டி தேவர் தான் அவர் சொல்கிறார் கையை தூக்கி வடக்கு பக்கமாக காமிக்கிறாரு அப்படியே அமைதியாக போகிறாங்க அப்போது சுந்தரத்தேவருக்கு கூட ஒரு மாதிரி ரேசாக இருமல் வருது அந்த இருமலை உள்ளேயே அடக்கிக்கிறாரு அதற்கப்புறம் அப்படியே நடக்க நடக்க கந்தையா தேவரோட செருப்பு சத்தம் கேட்குது இப்ப வேகமா இருலாண்டி தேவர் செருப்பு சத்தம் அப்படின்னு சொல்றாரு செருப்பு சத்தம் கேட்காம இப்ப மெதுவாக நடக்கப்படுது இது மாதிரி எந்த இடத்துல கிடை இருக்குமோ அந்த இடத்த கிட்டத்தட்ட நெருங்கி போயாச்சு அப்படி நெருக்கி போக 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 அப்படியே ரொம்ப அமைதியாக எப்படி திருட போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு ஏற்கனவே அவர்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்டால் எல்லா முயற்சியோடையும் அப்படியே போகிறாங்க அந்த புஞ்சை கொழிகளை கடந்து அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஒரு மூன்று நான்கு புஞ்சை காடுகள் குட்டி குட்டியாக இருக்குது அந்த இடத்துல தான் ஆட்டுக்கிடையை அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்கடையில் அப்படியே நெருங்கி போயிட்டாங்க இப்போ பார்த்தா அந்த ஆட்டுக்கடையினுடைய காவலாளி ஒருத்தன் இருப்பான் அவன் அப்படியே ஒரு கட்டிலில் ஏற்கனவே நல்ல பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே தன்னுடைய தலை வரைக்கும் போர்வையை நல்லா போற்றி படுத்திருக்கான் அவனுக்கு பக்கத்துலையே ஒரு வேல் கம்பு வச்சுருக்கான் அந்த கட்டிலுக்கு கீழே ஒரு நல்ல வளர்ந்த ஒரு ராஜபாளையத்து கோம்பை நாய் படுத்திருக்கு அதுவும் படுத்து தூங்கிக்கிட்டு தான் இருக்குது உள்ள ஆட்டுக்கடையிலேருந்து லேசு லேசு ஆட்டினுடைய சத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது அவன் எங்கே படுத்திருக்கானோ அந்த திசை இல்லாமல் மற்ற இரண்டு திசைகளான அவன் படுத்திருக்கக்கூடிய திசை தெற்குக்கும் மேற்குக்கும் இடையில் சேரக்கூடிய திசை அந்த திசையை விட்டுட்டு அதற்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய வடக்கு திசையையும் இன்னொரு பக்கமான கிழக்கு திசையும் ரெண்டாக இந்த கூட்டம் பிரியுது ஒரு பக்கம் யாரோட தலைமை அப்படின்னா ஒருத்தரோட முருகேச தேவரோட ஒரு கு ஒரு பக்கம் அவரோட தலைமையிலையும் இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தரோட இருளாண்டி தேவரோட தலைமையிலையும் ரெண்டு குழுவாக பிரிஞ்சு அந்த கிடைக்குள்ளே போகிறாங்க அப்படி போகிறப்பயே உள்ளே போன உடனே எந்த ஆட்டை இன்னைக்கு நம்ம தூக்கிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுது ஏன் அப்படின்னா ரொம்ப பெரிய ஆட்டை தூக்குனா நாலு மைல் தூரம் அப்படியே ஓடணும் திரும்ப கழுத்தில் போட்டுக்கிட்டு ஓட முடியாது அதே இது ரொம்ப குட்டியாக எடுத்துட்டோன்னா அது நமக்கு பெரிய பலன் அளிக்காது அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா எந்த ஆட்டுக்கிடாய் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்டுக்கிடாயை நம்ம தூக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்து சரியாக முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அங்கே யார் காவலாளி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க குளிரில் அப்படியே படுத்திருக்கான் நான் எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருக்கேன் ஆனால் அவன் மட்டும் லேசாக திரும்பி இன்னொரு பக்கமாக திரும்பி படுக்கிறான் இதையெல்லாம் ரொம்ப சரியாக அவதானிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த ஆட்டை பிடிக்கணுமோ அப்படியோ அந்த ஆட் இரண்டு தாடைகளையும் பிடிச்சு வாய்ப்பகுதியை பிடிச்சு ஒரு மாதிரியா சடக்குன்னு கழுத்தை திருப்பி கழுத்தை உடைக்கிறாங்க அப்படி உடச்சோன்னையே அந்த ஆட்டினால கத்த முடியாது அப்படி அதனுடைய கழுத்தை உடைச்சொன்னே அவ்வளவு பலத்தோட ஒரு திருப்பில் சடக்குன்னு கழுத்தை உடச்சொன்னே அதனுடைய இரண்டு முன்னங்கால்களையும் இரண்டு பின்னங்கால்களையும் பிடிச்சு தோலில் துண்டை போடுற மாதிரி அப்படியே போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு இப்போ ஒரு வழியாக இது மாதிரி திருட்டினுடைய ஒரு முதல் பகுதி முடிஞ்சிருது எல்லாருமே அது மாதிரி உடச்சி ஒரு மாதிரி அவர்களால் எந்த அளவுக்கான ஆட்டுக்கிடாயை தூக்க முடியுமோ அந்த மாதிரியான ஆட்டுக்கிடாயை எடுத்துக்கிட்டு தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே அந்த ஊரணி பகுதியினுடைய ஈரமான சொத சொதன் இருக்கக்கூடிய பகுதியில் அப்படியே நடந்துக்கிட்டு அந்த இடத்த கொஞ்சம்

கொஞ்சம் தூரத்தை கடந்து அவர்களினுடைய ஓட்டம் எங்க ஆரம்பித்தது அந்த வைரவன் கோயிலிருந்து திருடுவதற்கு ஆரம்பிச்சாங்க ஒரு வழியாக இவர்களிட்டேருந்து தப்பிச்சு அந்த வைரவன் கோயிலுக்கு போயாச்சுன்னா அதற்கப்புறம் இவர்கள் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அங்கே ஊர்காரங்கள்லாம் கூடிடுவாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நாலு மைலை கடந்து அந்த வைரவன் கோயிலுக்கு போய் தான் இவர்களினுடைய இலக்கு அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னா இவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி அந்த கூட்டமே அப்படியே போய்கிட்டே இருக்குது தேவர் முன்னாடி போகிறாரு இருளாண்டி தேவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி நாகத்தேவர் அதுக்கு பின்னாடி தேவர் அப்படின்னு எல்லோருமே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க இதில் ஒருத்தர் முத்துத்தேவர் இருக்காரு அந்த முத்து தேவர் தன்னுடைய கழுத்தில் எல்லோரும் மாதிரியுமே ஆட்டை போட்டு அப்படி முன்னாடி ஏறி போய்கிட்டே இருக்காங்க அப்படி முன்னேறி போக போக அவர் அந்த ஆட்டினுடைய கழுத்தை சரியாக உடைக்கலை போல் இருக்கு அதனால கொஞ்சம் தூரம் போன ஆடு மே அப்படின்னு ஒரு சவுண்டு விட்டுருது இந்த சத்தத்தை கேட்டொன்னு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் பயத்தில் என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய அதனுடைய பின்னங்கால்கள் முன்னங்கால்களை பிடிச்சிருக்காரு அந்த ரெண்டு கால்களில் கை கைபிடிய விட்டுடுறாரு அப்படியே தெரித்து குதிச்சு கீழே போயிடுது அந்த ஆட்டை பிடிக்க முடியல இப்ப அந்த ஆடு கொஞ்ச தூரம் அப்படியே முன்னாடி ஓடுது மேன் கத்த ஆரம்பிச்சிருது இப்ப நாய் எந்திரிச்சிருது இந்த சத்தத்தை கேட்டு வேகமா அந்த ஆட்டை போய் பிடிச்சி அந்த ஆட்டினுடைய கழுத்தை ஒரு கடி கடிச்சு ரத்தம் வடிய வடிய அந்த ஆட்டை சத்தமே இல்லாம ஆக்கிடுறாரு சத்தமே ஆக்கிட்டு தன்னுடைய தோளில் திரும்பவும் எடுத்து அந்த ஆட்டை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ முன்னாடி ஏற்கனவே கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது யார் மற்றவர்களாக இருக்கக்கூடிய முருகேச தேவராகட்டும் இருளாண்டி தேவராகட்டும் கந்தையா தேவராகட்டும் தேவராகட்டும் எல்லாருமே முன்னாடி ஓடிட்டுரு ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முத்துத்தேவரோட ஆடு மட்டும் இப்படி பண்ணிருச்சு அதனால் திரும்பவும் அந்த சத்தம் கேட்காம தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே தன் முன்னேறதுக்கு முயற்சி பண்றாரு ஆனா ஏற்கனவே தான் ரெண்டு தடவை கத்திருச்சேன் இந்த சத்தம் கேட்ட உடனே அங்கே ராஜபாளயத்து கோம்பையான சும்மா இருந்துருமா கேட்டோன்னே எந்திரிக்கிறது லொல் ஒல்லுன்னு கத்த ஆரம்பிச்ச உடனே குறைக்க ஆரம்பிச்ச உடனே உடனே ஏற்கனவே காவலுக்குப்படுத்திருந்தவன் ஒரு நிமிஷம் இந்த சத்தம் கேட்டோன்னே தன்னுடைய போர்வையை வேகமாக விளக்கிட்டு இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்க்குறான் ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறான் இப்போ ஒரே சத்தம் கொடுக்குறான் கத்துறான் கல்ல கல்ல கல்லை அப்படின்னு பயங்கரமாக கற்றுண ஊரில் இருக்கக்கூடிய அங்கே இங்கேன்னு சத்தம் கேட்டு எல்லோருமே இப்போது பயங்கரமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்போது ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது முன்னாடி இவர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஊர்க்காரங்க பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இவர்கள் ஏற்கனவே முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த புஞ்சை காட்டெல்லாம் கடந்து ஏற்கனவே கடைசியாக வந்தாங்க இல்லையா அந்த மணிப்பத்த ஓடை அந்த மணிப்பத்த ஓடையெல்லாம் கடந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க பின்னாடி இவரும் மணிப்பத்த ஓடையெல்லாம் கடந்து இருக்காரு ஊரெல்லாம் கிளம்பி இப்போ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் ஊர் மக்கள் ஓடுற வேகத்துக்கான ஆய்வு ஓடும் நாய் இன்னும் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த மணிப்பத்த ஓடைக்கு வந்த உடனே இந்த ஓடையில் அவ்வளவு ஈரமாக கால் உள்ள சொருக சொருக இது நடக்க முடியாமல் என்ன பண்ணுறது நாய் யோசிச்சு கொஞ்ச தூரம் தள்ளி தண்ணீர் பரப்பில் வேகமாக குதித்து அந்த தண்ணீர் பரப்பில் வேக வேகமாக நீந்தி ஒரு மாதிரியாக கரைப்பரப்பை வந்து வேகமாக அந்த கூட்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு முன்னாடி ஒரு கூட்டமே ஓடிருச்சு ஆனால் முத்துத்தேவர் மட்டும் கொஞ்சம் அப்படி தேங்கி போய் நிற்கிறாரு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு ஆனால் வேகமாக வந்த அந்த நாய் பாயுது பாஞ்சு அப்படியே அதை வேட்டியை ஒரு கவ்வு கவ்வுது வேட்டியை கவ்வணுன்னா தன்னோட செருப்பை கலட்டி அதனுடைய முகத்திலேயே டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு வலிக்க வலிக்க அது வாயி அதனுடைய பிடியை விடவே மாட்டேங்குது வேகமாக ஓங்கி அடிச்சோன்னா அதனுடைய பிடியை விட்டுருச்சு ஆனால் பிடியை விட்டாலும் சும்மா இருக்குமா அதுதான் பாய் நம்ம ஆலோசரத்துக்கு மேலே பாயுமே அந்த நாய் வேகமாக பாஞ்சு தன்னுடைய அவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய போர்வையை பாஞ்சு அப்படியே கவ்வி பிடிக்குது இப்படி கவி பிடிச்சோன்னா ஐயோ எப்படியாவது இதுகிட்டேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு வேகமாக தள்ளி விட்டு அது இதுன்னு பண்ணுறாரு ஒரு வழியாக அப்படியே அவருடைய நெஞ்சை கடித்து கொதறது கடித்த உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது எப்படியாவது வேல்கம்பை வச்சு குத்திடணும் அப்படின்னு வேல்கம்பை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு ஒரு மாதிரி அந்த நாயை பிடிச்சு அப்படியே சைடில் இருக்கக்கூடிய முள்ளுக்காட்டுக்குள்ளே அப்படியே தூக்கி எறிகிறாரு தூக்கி எரிஞ்சாலும் தூக்கி எரிஞ்சிட்டு கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய கீழே கிடக்கக்கூடிய வேல்கம்பை எடுக்கணும் ஏற்கனவே தன்னுடைய தோளில் இருந்த ஆடு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டாரு இடையை தூக்க முடியல கீழே இருந்த வேல்கம்பை எடுத்து அந்த நாயை ஒரு குத்து குத்திட்டு அதற்கப்பறமா நம்ம முன்னேறி போகலாம் அப்படின்னு நினைச்சு கீழே குனிஞ்சு அந்த வேல்கம்ப எடுக்கிறாரு ஆனால் வேல்கம்பை எடுக்க குனிஞ்ச அந்த நேரத்தில் நாய் வேகமாக பாஞ்சு அவருடைய முதுவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கவ்விக்கிட்டு பயங்கரமா ரெண்டு பேருக்குமான போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு அந்த நாயை பிடிச்சி இவரும் கீழே படுத்து உருண்டுறாரு அந்த நாய் தன்னுடைய கால்களை வச்சு அவர் உடம்பெல்லாம் பரண்டி பயங்கரமான காயத்தை ஏற்படுத்துது இந்த போராட்டத்துல கடைசியில் என்ன தெரியாமல் தெரியாம தேவர் நாயினுடைய இரண்டு தாடைகளையும் பிடிச்சு அப்படியே முதலையை பொழக்கிற மாதிரி அந்த நாயை சடக்குன்னு வாயை பொழந்து சாக வச்சு அப்படியே காட்டில் தூக்கி போட்டுட்டு இப்போது அங்கே கீழே கிடக்கக்கூடிய ஆட்டை எடுத்து அப்படியே தன்னுடைய தோளில் போட்டுக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி இருக்கிற கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இவர் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காரு இப்போ ஓட ஓட பின்னாடி விரட்டி வந்த வெய்ரா வெய்ரா அப்படின்னு தெலுங்கு பேசக்கூடிய அந்த மக்கள் ரெட்டியார் மக்கள் எல்லாருமே அப்படியே ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க ரெட்டிமார் மக்கள் எல்லாருமே இப்போ அதில் ஒரு பெண் பேசுகிறா தன்னுடைய தலையை கூட எடுத்து முடியாமல் அவள் பேசுகிறா இப்படி நம்ம ஊருக்குள்ளே எந்த திருடனுமே வந்ததில்லை இப்படி திருடர்களை ஊருக்குள்ளே விட்டு பழகிட்டோம் அப்படின்னா நம்ம ஊரில் வாழவே முடியாது ஊரில் ஒன்றும் மிஞ்சாமல் எல்லாத்தையும் இப்படி திருடி தின்னுருவாங்க விடவே கூடாது அப்படிங்கிற வெளியில் பொண்டு பொடிசையில இருந்து பொண்ணுங்கள்ல இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள்லருந்து ஒரு பெரிய படையே அந்த கிராமமே கவுல்பட்டியே அப்படியே கிளம்பி ஓடி வந்து இப்போ விரட்டிக்கிட்டுருக்கு முன்னாடி ஓடுனவர்கள் ஒரு மாதிரியாக வைரவன் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் பின்னாடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த முத்துத்தேவர் இன்னும் ஓடி போய் சேரலை இடையில் இருக்கக்கூடிய ஓடைகளை தாண்டி அதை தாண்டி இதை தாண்டி அப்படின்னு கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கார் இப்போது தன்னுடைய கண்ணுக்கு எட்டக்கூடிய தூரத்தில் வைரவன் கோயில் இருக்குது ஆனால் முத்துத்தேவர் மாட்டிக்கிட்டார் இப்படி பிடிச்ச உடனே அப்புறம் அதற்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை பிடிச்சி அடிச்சிருப்பாங்க உதச்சிருப்பாங்க அதற்கப்புறமா மறுநாள் காலை நிகழ்வு விளக்கப்படுது மறுநாள் காலையில அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனான பெருநாளி போலீஸ் ஸ்டேஷனில் அவரை வச்சு விசாரித்து ஏற்கனவே கூட வந்தவர்கள் கூட வராதவர்கள் யாருமே கணக்கே கிடையாது அந்த சமூகத்து மக்கள் அல்லது அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிடு அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு ஒவ்வொரு மாதிரியாக விதவிதமாக சூடு போடப்படுது அந்த ஏற்கனவே கவுள்பட்டி ஊர் மக்களே வந்து அங்கே திரண்டு நின்றுட்டாங்க அவர்களை எப்படியாவது சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்கு ஏதாவது கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கன்னத்தில் கழுத்தில் புற மண்டையில் அதே மாதிரி நெஞ்சில் கை இடது கை தொடையில் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு இடத்துல நல்ல கம்பியை பழுக்க காய்ச்சி காய்ச்சி அப்படியே வரி வரியா வரி வரியா நிறைய இடத்துல அப்படி சூடுகள் வைக்கப்படுது இப்படி எல்லா சூடுகளையும் வாங்கிட்டு அந்த மக்கள் அப்படி இருந்தாங்க அப்படி அந்த நாள் முடிஞ்சிருச்சு இப்போ அதையெல்லாம் தன்னுடைய மனசில் ஓட்டிக்கிட்டு அந்த தழும்பை தொட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு இருலாண்டி தேவர் அப்படியே அந்த காத்துனுடைய சுகத்தில் அப்படியே கொஞ்சம் கூட தூங்கிக்கிட்டாரு அப்படியே ஒரு பக்கமாக இன்னொரு பக்கமாக புரண்டு படுக்கிறாரு புரண்டு படுக்கிறப்ப இன்னொருத்தர் மேலே கால்படுது நாகத்தேவர் முன்னாடி உட்காந்துருக்கார் அவர் மேலே கால்படுது மச்சான் கால் படுது பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இருளாட்டி தேவர் நக்கலாக சொல்கிறாரு சரிதான் உங்க பாரு மாப்பிள்ளை மச்சானோட கால் படுறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னோடனே சரிதான் சரிதான் அப்போ இன்னும் நல்லா மிதிங்க அப்படின்னு சொன்ன உடனே காலை எடுத்து வச்சுக்கிறாரு இப்படி தனக்கு தங்களுக்குள்ள இவ்வளவு கடினங்கள் இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வருத்தங்களை சோகங்களை பார்த்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வியல் முறையை ரொம்ப மகிழ்ச்சியாக தான் கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க இப்போ அவர் தூங்கிட்டார் இப்போது அங்கேருந்து முருகேசத்தேவர் வர்றாரு முருகேசத்தேவர் இப்போ விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய சீட்டு விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய அங்கே பெரும் கூட்டமே உட்காந்துருக்குல்ல அந்த கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு பெரியவரோட பையன் இருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளும் கலைக்கப்படுது ஏற்கனவே படுத்து தூங்கிக் இருக்கக்கூடிய இருளாண்டி தேவர் கூட எழுப்பப்படுறாரு ஐயா எந்திரிங்க ஐயா எந்திரிங்க அப்படின்னு அவரும் எழுப்பப்படுறாரு இப்போ எல்லோருமே தன்னுடைய மூஞ்சி கை கால்களை கழுவிட்டு ஒரு மாதிரியாக நல்ல வேட்டியை உடுத்திக்கிட்டு நல்ல உடையை ஓடித்துக்கிட்டு எல்லோருமே அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே பெரியவரோட மனைவி பெரியவரோட பையன் பெரியவர் உயிரோட இல்லை அவர் ஃபோட்டோவில் பொட்டு வைக்கப்பட்டு அவரை சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வெளியே இருந்து போனவங்க அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ முருகேச தேவர் தான் பேச ஆரம்பிக்கிறாரு மாப்ளை வாங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே எப்போ வந்தீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே உள்ளேருந்து அந்த பையன் அப்படியே வேகமாக வர்றான் வாங்க வாங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் வாங்க மாமா வாங்க மாமா அப்படின்னு அவன் கையெடுத்து எல்லோரையும் கும்பிட்றான் இப்போ எல்லோருக்குமே பயங்கரமான மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அந்த வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய திண்ணையில் பெரிய பெரிய பாய் விரிக்கப்படுது எல்லோருமே அப்படியே வரிசை அந்த பாயில் அப்படியே சுற்றி சுற்றி அவரை சுற்றி உக்காந்துருக்காங்க இப்போ அந்த பையனை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ அவன் படித்து ஒரு மாதிரியாக சப் இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடித்து இப்போ அதுக்கு டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண போகிறான் அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் இப்போ எல்லோருமே வந்திருக்காங்க அந்த மகிழ்ச்சியில் எல்லா மக்களுமே இருக்காங்க இப்போ அப்புறம் எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு முருகேசத்தேவர் கேட்குறாரு ஆ இப்போதாம் மாமா அப்படின்னு ஒன்று இன்னொருத்தர் நாகத்தேவர் தன்னுடைய யோசனையில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கேட்குறாரு அப்புறம் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க டியூட்டியில் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு தன்னுடைய கண்ணத்தில் இருக்கக்கூடிய தழும்பை யோசிச்சுக்கிட்டே கேட்குறாரு இப்போ அந்த பையன் சொல்கிறான் நாளைக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஓ அப்படியா இன்னொருத்தர் கேட்குறாரு தன்னுடைய முதுவில் தழும்பு வாங்கின அந்த மனிதர் கேட்குறாரு ஆமாம் எந்த இடத்துல டியூட்டி பழனி பக்கத்தில் இருக்கிற மடத்தாங்குளம் ஓ அப்படியா அப்படிங்கிறாரு இன்னொருத்தர் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய தலும்பை நினச்சிக்கிட்டே அவர் கேட்குறாரு ஓ அப்படியா சப் இன்ஸ்பெக்டருக்கு தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் ஆமா சித்தப்பா ஒரு வருஷம் ட்ரைனிங் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இப்போ சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தான் அப்படின்னு ஒன்னே எல்லோருமே மகிழ்ச்சியில் எட்டி எட்டி பார்க்குறாங்க தம்முடைய சமூகத்திலிருந்து அடக்கி வைக்கப்பட்ட அல்லது சமூகத்தால் சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படாத ஒரு சமூகத்திலிருந்து வளர்ந்து ஒரு முதலாவதாக ஒரு போலீஸ் வேலைக்கு போகக்கூடிய ஒரு இடத்துல நம்முடைய மகன் அல்லது நம்முடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் வளர்ந்துட்டானே அப்படிங்கிற எல்லாருக்குமே ஒரு விதமான பெருமிதமும் மகிழ்ச்சியும் அவர்களுடைய முகத்தில் தெரியுது அவரை எட்டி பார்க்க முடியாதவங்களாம் எட்டி 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 பார்த்துக்கிறாங்க ஓ பையன் எப்படி இருக்கான் பார்க்குறதுக்கு போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு சரியான ஆள் மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு எல்லோருமே தன்னுடைய மனசில் அப்படியே புலங்காகிதம் அடைஞ்சு போய் அப்படியே பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டும் அப்படியே உட்காந்துருக்காங்க இப்படி போயிட்டுருக்கிறப்போ அதில் ஒருத்தர் கேட்குறாரு முருகேஷ் தேவர் கேட்குறாரு அப்புறம் எங்கே அண்ணன் ஆலய காணம் அண்ணனையா நல்லபடியாக ட்ரைனிங் முடிச்சு எனக்கு போஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா நம்ம குலதெய்வமான இருளப்ப சாமிக்கு ஒரு ஆட்டுக்கடாய் வெட்டுறோன்னு சொல்லியிருந்தோம் அந்த ஆட்டுக்கடாயை டவுனில் விலக்கி வாங்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு ஒன்று இப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவர் சொல்கிறாரு என்னது ஆட்டுக்கடாயாக விலைக்கு வாங்க போனீங்களா சரி தான் இந்த காலத்து பிள்ளைங்க இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் முருகேசத்தேவர் பேச ஆரம்பிக்கிறாரு இங்கே பாருங்க நம்ம புள்ள ஒரு புள்ள படித்து இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ஆக போது நம்ம இருளப்பசாமிக்கு எல்லோருமே கெடா வெட்டியெல்லாம் கொண்டாடணும் அதனால நம்ம இருளப்பசாமிக்கு நாளைக்கு காலையிலேயே இருபத்தோரு கெடாயை வெட்டி நம்ம கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குமே ஒரு உதரமான மகிழ்ச்சி அப்படியே மேலிடுது எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நிச்சயமாக பண்ணணும் நிச்சயமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே இருளாண்டி தேவர் சொல்கிறாரு ஆ எல்லார் இருந்து ஒவ்வொரு ஆட்டு ஆட்டு கெடாய நாளைக்கு பிடிச்சி கட்டுங்க நாளைக்கு வெட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போது அந்த அதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பையன் சொல்கிறான் இருக்கட்டும் மாமா எதுக்கு இருபத்தொரு ஆட்டு கிடா எதுக்கு எல்லார் வீட்டிலருந்து எடு எதுக்கு அது பரவாயில்ல அதான் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இப்போது முருகேசத்தேவர் சொல்கிறாரு இங்கே பாருமாப்பிள்ள இது ஒன்று திருட்டு ஆடு இல்லை அவங்க அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்ம சொந்த ஆடு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே இந்த மகிழ்ச்சியை நம்ம ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறத இந்த ஊரே இந்த சமூகமே சேர்ந்து கொண்டாடுதே அப்படிங்கிற மகிழ்ச்சியில் அவனுக்கு கண்ணில் தண்ணி நிறைஞ்சு போயிடுது இந்த மகிழ்ச்சியில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு சரிதான் மாப்பிள்ளை அப்புறம் நம்ம பசங்களாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது நல்லா தான் இருக்குது ஆனால் உள்ளே போய் நீங்கள் அந்த சப் இன்ஸ்பெக்டர் உடுப்பை போட்டுக்கிட்டு நம்ம கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் இப்போ உள்ளே போகிறான் உள்ளே போய் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ எல்லோருடைய கண்களும் அந்த வாசப்படியை பார்த்துக்கிட்டே இருக்குது எப்போ வருவான் எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே டிப்பாக டிப்டாப்பாக வந்து அப்படியே முன்னாடி நின்ன உடனே இப்போ தன்னை அறியாமலே அந்த கூட்டத்திறில் இருக்கக்கூடிய எல்லோருமே தன்னுடைய தோளில் இருக்கக்கூடிய துண்டை வேகமாக எடுத்துக்கிட்டு படபடன் எடுத்துக்கிட்டு அந்த திண்ணையிலிருந்து கீழே இறங்கி எல்லோருமே ஒரு மாதிரி அடக்கமாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்தினுடைய விடுதலை எப்படி அமையும் தெரியுமா கல்வியின் மூலமாகவும் சட்ட விடுதலையின் மூலமாகவும் மட்டுமே அமையும் என்பதை இந்த கதை அச்சு அசலாக காமிக்கிறது சுயஜாதி பெருமையோ சுய சமூக பெருமையோ இந்த சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதனை தாண்டிய நாம் நம்முடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக நாம் செய்ய வேண்டிய கல்வியும் அரசியல் மாற்றங்களையும் நம் மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு அதை நோக்கி அடக்கி ஒடுக்கப்பட்ட சமுதாயம் நிச்சயமாக செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் ஆத்மார்த்தமாக வேறு கோணத்தில் காமிக்கக்கூடிய கதையாக இந்த கதையை நான் பார்க்கிறேன் இப்படியான ஒரு நல்ல கதையை கொடுத்த எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்